இந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதினி தான் இறக்காங்க. செம்மையாக இருக்கும். நம்ம வீடு ஊர் பக்கத்துலேயே தான். இது சுற்றி வந்து பனை மரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மேலே இதோ போட்டிருக்காங்கல்ல பானை. பதினஞ்சு வயசு ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபுல்லாக பானை போட்டிருக்காங்க. பதினி போமா எப்படி நல்ல குடி நல்ல குடி மாட்டு மாட்டு பிடிச்சு மாமரத்துல மாங்காய் காய்க்கு, தென்னை மரத்துல தேங்காய் காய்க்கு, அப்ப இப்ப பனை மரத்துல பணம் தானே காய்க்கணும். இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. பழமரத்துல வந்து பணம் பணம் காய்க்கும், பதனியும் கிடைக்கும். நம்ம ஊருக்கு வந்து பெருமையா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்னா பழமரம் தான். அதுமே ஊருக்கு தொல்லையா இருக்கிறது ஒன்னா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்கொண்டே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்க. பனைமரத்துல இருந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு, ஏகப்பட்ட பொருள் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மெயினா ஒரு விஷயம் அப்படின்னா பதநீர். பயணியும் போனோம். பதநீர் அப்படிங்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சில்லாட்டை, இது வெறும் சில்லாட்டை. சில்லாட்டைங்கிறது அது அடங்காது. அதை எப்படி வச்சாலும் அப்படி அப்படின்னு எனக்கு அதுக்கு சில்லாட்டை. இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதனி தான் இறக்காங்க. செம்மையாக இருக்கும். நம்ம வீடு ஊர் பக்கத்துலேயே தான். இந்த கலச்சம்லாம் நிறைய போட்டுருக்க முடியல. பதனி இறக்க ப்ராசஸ்ஸு பெரிய ப்ராசஸ்ஸு. அதெல்லாம் அனுபவம் என்ன பண்ணுங்க. ஏன்னா கொடை பிடிக்கியா மண்டையில வச்சுட்டு என்னத்த செய்யணும் தெரியல. ஒரு உடம்பு பிடிக்கணும், ஒரு பொருள் ஒரு விஷயத்தை சொல்லவும் உடம்பு முடியாது. கொடை என்ன மழையா பெய்யுது இல்லை வெயில் அடிக்குதா கொடை பிடிக்கிறதுக்கு? சரி, குஞ்ஞானி மாதிரி பண்ணிட்டு இருக்காத குஞ்ஞானி. அந்த டான்ஸை போடு, டம்பக்கு டம்பக்கு டம்பக்கு. எல்லாம் வேட்டைக்கு போற மாதிரி ஓடுறான். இங்கே வாழ நீடி இருக்காது, எடுப்பேன். ஆமாம், இது சுற்றி வந்து பனை மரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மேலே இதோ போட்டிருக்காங்கல்ல பானை. இதுதான் ஃபுல்லாக வந்து பயணி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபுல்லாக பானை போட்டிருக்காங்க. இப்போ பயணிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு பயணி குடிச்சு. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு பனை மரம் காட்டுக்குள்ளே வந்து. என்ன பனையார புரியணி யாரு போ டவுசன்? நம்மளுக்கு வந்து பயணி நிறைய தேவைப்படுதால இந்நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி வாங்குவோம். இந்த பையன் வந்து ஒரு அண்டா குடிப்பான், அதனால அதுக்கையும் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். அதனால கொஞ்சம் ஒரு கலசம் அப்படியே குடிக்கலாம். ஆமாம், இப்போ தான் போயிட்டு பயணி ஏற போயிருப்பாரு. நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏன் சொல்லி புளியங்காய். புளியங்காய் தானே, புளியங்காய் பிடிக்க ஆரம்பிச்சேன். இல்லை ஆலையிலே புளியங்காவில் பிரிச்செடுப்பேன் மண்டையா. இந்த புளியங்காய் இருக்கலாம் அது ரெண்டா உடச்சி அப்படியே இந்த தோப்புக்குள்ளே காலையிலே மிஞ்சி வந்தால் அசை ஓடுறேன். நீ தான் இதெல்லாம் நிறைய பேர் வந்து பதனி இறக்குவாங்க, நிறைய ஆளுக்கு உண்டு. இப்ப யாருமே பண்றதில்லை. பழைய ஆட்கள் தான் அப்படியே இன்னும் அந்த பயணி இறக்குறது வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம ஏரியாவில் இவங்க தான். இதை தாண்டி நம்ம பக்கத்துல ராஜபுத்தூர் போகலாம், அங்க பயணி கிடைக்கும். அது தண்ணா அப்படியே அந்த திசையை வேலை அந்த சைடு தான் நம்ம வந்து போகணும். நம்ம ஏரியாவில் இவங்க தான் எப்போவுமே பயணி போடுறது. பயணி காய்ப்பாங்க வந்து அந்த இடம் போனால் இங்கே தான் கிடக்கும். என்ன கிண்டலா, புளிய இடராதிய, நாங்களாம் தேக்குடா. நான் காமிக்க முடியும். பாட்டியோட வீடு, குடிச்சி வீடு. இப்போ தான் பயணியோட சீசன் ஸ்டார்ட். அதனால் இன்னும் வந்து பயணியெலாம் கருப்பட்டியெலாம் காய்க்காம இருக்காங்க.
ஆமா சென்னை எல்லாம் இந்த பயணி வச்சு விற்பாங்க, ஆனா அதெல்லாம் வந்து பயணியே கிடையாது, ஃபுல்லா அந்த பொடிய பொடியை கலக்கி வச்சு விற்பாங்க. அது பையோட தன்மை பாத்தீங்கன்னா காலு பத்து மணிக்கு இதான். ஆமா அது அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அவ்வளவுதான். ஒரு ராத்திரியானாலும் கிடாது, அவங்க வந்து அடுத்த நாள் வச்சு உப்பான்ல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பையன் நினைச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனா வந்து அது பதநீர் கிடையாது, அதுதான் உண்மை. உண்மையான பதநீர் அது சுத்தமானது அப்படின்னு இதுதான். நான் இறக்குறாங்கல்ல சுண்ணாம்பு போட்டு, சுண்ணாம்பு போடாம இறக்குனா அது கல், பட் அது கிடையாது. முந்தியெல்லாம் வந்து கல்லு கடை அதெல்லாம் வந்து எல்லாம் வச்சு கல்லும் உடம்புக்கு நல்லது. இங்க கிடையாது, கேரளாவில் உண்டு, இப்ப கூட கல் உண்டு, நம்ம ஏரியாவிலாம் கிடையாது. ஸோ நம்ம ஆமாம் அதனால் நம்ம வந்து நம்ம அரசியல் பேசுகிறப்ப அது விட்டுருங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த சுவையான பதநீரை வந்து குடிக்க போகிறோம். தலைவர் எங்கே இறக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, ஏன்னா அவர் இறக்குறதையும் காமிக்கலாம் மரத்து மேலே ஏறி இறக்குறத. பட் பார்ப்போம், உள்ளே போய் தேடி பார்ப்போம் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. ஆமாம் நம்மளும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். நானும் ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு கலசத்தை குடித்தாலும் அப்படியே பட பட படப்படப்படனு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சரி வாங்க அப்படி. ஆ தலைவர் அண்ணா வராரு அப்படி காட்டுதான் பாருங்க. வாங்க 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 வாங்க. இல்லை எதுக்கு ஓடுது இப்படி பைத்தியம்? பயணி பயணின்ட்டு போ கிடைக்கும். ஆமாம் சேரலையா, சீக்கிரம் சேர வச்சுருங்க. சென்னையிலேருந்து உங்கள் பயணிக்காண்டி ஓடி ஓடி வந்துருக்கு. போற மேல பிறகு கையில பயணி முடிச்சு வந்துட்டு இருக்க மாதிரி பாலையில இருந்து கடை விளக்கன்னு இருப்பா. என்ன படுத்து கிடக்க எந்திரல ஒரு மூணு இறங்கியாச்சு. பயணிய முடிய இறங்கி முடிச்சு எடுத்தாச்சு, அப்படியே இறங்குறாங்க. அம்மா சென்னையிலையும் பயணி நிற்பானா குடும்பத்தோட சரி அதை குடிச்சு பார்த்து அதோட விட்டுறோம். ஆறு வருஷத்துக்கு ஊட்டி மச்சான் வச்சு ஊத்தாண்டு ஒரு கிளாஸ் வாங்கிட்டேன். குடிக்க அப்படியே சண்டை போடுது. பயணியா எந்த ஊர் முதல்ல பயணிதான் என்னன்னு தெரியுமா? குடிச்சிருக்க குட்டி மக்களை ஏமாத்து அது சம்பாதிக்க தேவையே கிடையாது. இல்ல குடும்பத்துக்கு
உண்மையா எவ்வளவு அழகா முற தள்ளி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பதினஞ்சு தான் அப்படி இருக்காங்க. இது வந்து 12 மணி நேரம் இருக்காங்க. ஆமா இது நைட்டு மத்தியானம் 12 மணி கூட தாங்காது. அவ்வளவுதான் ஆர்கேவும் பயணி ஏற போயிட்டான். சரிதா சென்னை 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 ஆட்டம் போடுவோம்ல. பட்டை எட்டு போயிருவோண்ணா. அந்த பட்டையில குடிச்சு எத்தனை நாள் இதே வருஷம் ஆகுது. சரி பையன் ஒன்று பல்ல கம்சம் ஓடுறாங்க. விட்டா குடத்தோட குடிச்சிருவாங்க. மாட்டியும் முடியுமா விற்று போங்க. அங்கே இறக்குறதுக்கு இல்லை, எல்லாமே வெயிட்டிங்ல தான் இருப்பாங்க. நீ போடு ரசே, பட்டை வீட்டில் விபூதி இருக்கலாம். நான் போட்டு தரேன். இந்த பட்டையை கேட்டோம்ல, அந்த பச்சை பட்டை எடு. ஆ அது எடு. இந்த பட்டை எடுக்கிறோம். பதனி பதனி ராஜேஷ், நீ பதனி அவதி மாதிரி பக்காவா இருக்க ரசு. ரைட்டு வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து மாம்பழமும் பயணிக்கும் வேற லெவல் இருக்கும். மாங்காய் வெட்டி போட்டு குடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன இருக்கு, இப்போ வந்து மாம்பழம் கிடைக்குமா? ஐயா பதினேழு மாம்பழம் கிடைக்காதுல்ல. இப்போ பதினேழு ஒருத்த மாம்பழம் கிடைக்குமாண்ணா பைத்தியம் சொல்லாமலே. சரி அப்போ போயிட்டு கிடைக்குமான்னு பாப்போமா. இன்னைக்கு சம்ம வேட்ட கன்ஃபார்ம்டா சாமி. ஆமா தெரிஞ்சு போயிருந்த அப்படியே ஒரு அடி அடிக்க வேண்டியதான். இவர் அண்ணாந்து பக்கம் குடிசை கட்டி ஆத்தா கட்டி வந்துட்டு பட்டையை கட்டு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம ஊர்லயே கிடைக்கிற நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வெயில் காலத்துலலாம் இந்த மாதிரி பதனி நொங்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க, நிறைய குடிங்க. அது மாதிரி இப்படி வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க காசு அவ்வளோ கேட்குறாங்க, இவ்வளோ கேட்குறாங்கல்ல. நம்ம எவ்வளவோ காசு தேவையில்லாத விஷயத்துல அதிகமாக காசு செலவு பண்ணுறோம். ஸோ இவங்கெல்லாம் கேட்குற காசை அப்படியே கொடுத்துட்டு இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயிலுக்கு நல்லபடியாக எல்லாருமே நல்லதாக சாப்பிடுங்க, நல்லதாக குடிங்க, வெயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.